ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்தீஸ் சேனல். நம்ம நவராத்திரி பிரசாதம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். நேத்து கோதுமை ரவா ஹல்வா போஸ்ட் பண்ணியாச்சு. இது வரைக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற செகண்ட் பிரசாதம் ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது, இது வரைக்கும் யாருமே ட்ரை பண்ணாதது. பாசிப்பருப்பு பாதாம் ஹல்வா தான். ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே பாதாம் அல்வா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிச் டேஸ்ட். பட் நம்ம லம்பா நிறைய குவான்டிட்டியில செய்யறப்ப வந்து இவ்வளவு போட்டு செய்யணும்னு யோசிப்போம், எல்லாராலையும் செய்யறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ அதனால இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கோமோ அதே அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கோம். சோ இது ரெண்டும் சேர்த்து ஹல்வா செஞ்சிருக்கோம். இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி இதனோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதாம் அல்வா சாப்பிடுற அதே ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப ரிச்சான டேஸ்ட், ரொம்ப வித்தியாசமானது, ஈஸியாவும் செஞ்சக்கூடிய ஒரு ரெசிபி தான். சோ இன்னைக்கு அந்த ஹல்வா தான் செகண்ட் பிரசாதம் ரெசிபியா பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த நவராத்திரிக்கு இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இந்த ஹல்வா செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு கப் பாசிப்பருப்பு, வறுத்த பாசிப்பருப்பு தான் எடுத்திருக்கேன். அப்படியே பச்சை பருப்பா எடுத்தீங்கன்னா அந்த ஃபிளேவர் நல்லா இருக்காது, அதனால லைட்டா நல்லா மணம் வர அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. எந்த கப்ல பருப்பு மெஷர் பண்ணிடணும் அதே கப்லயே பாதாம் ஒரு கப் எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்கிற தண்ணியில பாதாம வந்து ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா ஸ்கின் விட்டு வந்துடும் ஈஸியா. பாசிப்பருப்பு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஃப்ளேவருக்காக குங்குமப்பூவை கொஞ்சம் பாலில் ஊற வச்சுக்கோங்க. பாசிப்பருப்பை கழுவி ப்ரெஷர் குக்கரில் 2 விசில் அளவான தண்ணி ஊற்றி வேக வச்சா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம், கொழக்கொழனு தண்ணி விட்டு வர மாதிரி இருக்க வேண்டாம். பருப்பு அளவாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கோங்க. 2 விசில் விட்டால் போதும். பாதாம் பருங்க நல்லா ஊறிடுச்சு. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் கையில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் விட்டு வந்துடும், எல்லா ஸ்கின் ரிமூவ் பண்ணிவிட்டு. இப்போ இதையுமே வந்து நம்ம பாலில் ஊற வைக்க போகிறோம். எந்த கப்பில் நீங்கள் பாதாம் மெஷர் பண்ணீங்களோ அதே கப்லே வந்து ஒரு கப் பாலில் காஞ்ச ஆறின பால் தான் இது, அதனால ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். பாசிப்பருப்பு வெந்துருச்சு, ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது அப்படியே பருப்பு மத்தில் மசிச்சாலும் மசி இருந்தால் கூட வந்து உங்களுக்கு பருப்பு அங்கங்க கொஞ்சம் குறைன்னு இருக்கும், அதனால மிக்சியில் அரைச்சிட்டிங்கன்னா நல்லா பேஸ்ட் ஆயிரும். ஆல்மண்டும் அதே மாதிரி தான், பால் ஊற வச்சதை வந்து நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப் பால் வந்து ஊற வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், இன்னும் 2 கப் பால் வந்து நம்ம வந்து கிளறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். நெய் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு ஹல்வாவுக்கு வந்து நெய் சேர்த்தாலும் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அவங்கவுங்க தேவைக்கேற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் நெய் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பாசிப்பருப்பு விழுதை வந்து வதக்க போறேன். பருப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆயிரும் நம்ம அரைச்செல்லாம் வைக்கிறப்போ. நீங்கள் கொஞ்ச நேரம் நெய்யில் வதக்குனீங்கன்னா அந்த நெய் எல்லாம் உள்ள உறிஞ்சிடும், ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். பாருங்க வதக்க வதக்க நல்லா ஸ்மூத் ஆயிடுச்சு, நல்லா அந்த நெய் உறிஞ்சி பஞ்சு மாதிரி ஆனதுக்கு அப்புறமா இதுக்குள்ள பால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதில் பால் ஊற்றிக்கோங்க. 2 கப் நான் வந்து எல்லாத்துக்கும் ஒரே கப்பை தான் மெஷர் பண்ணுறேன். அந்த சைஸ் கப்லேயே தான் வந்து பருப்பு பாதாம் பால் சர்க்கரை எல்லாமே அந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால நீங்கள் வந்து எந்த சைஸ் கப் எடுக்கிறீங்களோ அதில் பார்த்துக்கோங்க. நல்லா பாலோடு கலந்ததுக்கு அப்புறமா பாதாம் பேஸ்ட் உள்ளே போட்டுருங்க. ரெண்டும் நல்லா கலந்து பாசிப்பருப்பு பாதாமும் கலந்ததுக்கு அப்புறமா இதுக்குள்ள நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன், அளவான இனிப்பு தான். ரொம்ப தித்திப்பா வேணும்னா இன்னொரு 1/2 கப் சர்க்கரை எடுக்கலாம். பட் ரொம்ப தித்திப்பா இருந்தா சர்க்கரை அந்த இனிப்பு மட்டும் தான் நமக்கு வாய்க்கு தெரியும், அந்த டேஸ்டே தெரியாது. அதனால 2 கப் சர்க்கரை போதும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்ப குங்குமப்பூ வந்து இதோட உள்ள ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இது வந்து ஆப்ஷனல் தான், இல்லாட்டி நீங்க ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். கலர் வேணும்னால அது அவங்கவுங்க விருப்பம்தான். அதுக்கப்புறமா நெய், எந்த ஹல்வா ஆகட்டும் நெய் வந்து நீங்க 1/4 கப் ஊத்துறீங்கன்னா உள்ள ஃபுல்லா ஊத்திடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணீங்கன்னா அந்த நெய்யோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் வந்து உறிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஆட் பண்ணதான் அந்த நெய்யோட அந்த எவ்வளோ நெய் இழுக்குது அப்படிங்கறது நமக்கு தெரியும். அதனால அப்பப்போ ஒரு 1 ஸ்பூன் விட்டு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நெய் உறிஞ்சிச்சுன்னா மறுபடியும் 1 ஸ்பூன் விடுங்க. பாருங்க நல்லா கெட்டியாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம உள்ள ஊற்றின நெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ ஓரங்களில் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அல்வாவோட சைட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க நெய் எப்படி பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு சைட்ல. ஸோ இப்போ வந்து அல்வா கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நல்லா பாத்திரத்தோட ஒட்டாம நல்லா உருண்டு வருது பாருங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்தா போதுமானது. இப்போ வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அல்வா ரெடி ஆயிடுச்சு.
ரொம்ப டேஸ்டியான ஹல்வா. டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இது வரைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணலினா நீங்கள் இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஹல்வாவுக்கு நீங்கள் ஃபேன் ஆயிடுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கலந்தீஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.